வணக்கம் தோலமகிலே நான் உங்கள் அரசி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கைலாசாவை கண்டுபிடிச்சாச்சான் தவளை தாவாயால் கெடுங்கிற மாதிரி கைலாசா எங்கே இருக்குதுன்னு துப்பு கொடுத்த நித்தியானந்தா கொரோனா பிரச்சனைனால கைலாசாவை மக்களும் மறந்துட்டாங்க மத்திய அரசுகளும் மறந்துருச்சு அந்த டைமில் ஃப்ரீ ட்ரிப் டு கைலாசா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார் நம்ம நித்யானந்தா மூணு வாரத்துக்கு முன்னாடி கைலாசாவுக்கு மூணு நாள் ஃப்ரீ ட்ரிப்புன்னு ஒரு வீடியோ வெளியாச்சு அதில் ஆஸ்திரேலியாவுக்கு உங்கள் சொந்த செலவில் வந்துருங்க அங்கே இருந்து கருடாங்கிற விமானம் மூலமாக உங்களை ஃப்ரீயாக கைலாசாவுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் கைலாசாவுக்கு வந்ததுலேருந்து மறுபடியும் திரும்ப போகிற வரைக்கும் எல்லா செலவையும் ஃப்ரீ 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 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் மேலும் சிவபெருமானை நேரில் சந்திக்கலாம் ஒருவருக்கு ஒரு முறை மட்டும்தான் தரிசனம் பத்து நிமிஷத்துக்கு மேலே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நித்தியானந்தா சொன்ன வீடியோ ரொம்பவும் வைரலானது கைலாசா நாட்டில் இருக்கிற சிவபெருமான் யாருங்கிறீங்க நம்ம நித்தியானந்தா தான் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நித்தியானந்தா குற்றவாளி அவருக்கு இந்திய நீதிமன்றங்கள் ஜாமீனை ரத்து செஞ்சுருக்காங்க பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்கிறாங்க விசாரணைக்கு அழைச்சி வாரண்ட்டுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் விட ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிற பிடியானையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீஸ் உதவியும் கோரப்பட்டுள்ளது இத்தனைக்கும் பை பை சொன்ன நித்தி ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தால் கைலாசாங்கிற நாட்டை உருவாக்கி ஐநா சபையில் தனி நாடு அந்தஸ்து கோருவதாகவும் சொல்லியிருக்கிறாரு அந்த கைலாசா நாட்டுக்கு வருவதற்கான வழியின் சொல்லி தனது தரிசனத்துக்கான பணத்தையும் வாங்கிட்டு வர்றாரு இந்திய நாட்டோட சட்டங்களுக்கு கட்டுப்படாத இவர் இந்தியாவை விட்டு ஓடிட்டார் எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா இது பற்றி நித்தியோட நெருக்கமானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு நானூறு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அலப்பறையான் இந்த மாதிரி பொய்யான அறிவிப்பையெல்லாம் அவர் வெளியிடுவாரு அவரை இந்திய அரசால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க ரெட் கார்னர் நோட்டீஸும் சர்வதேச பிடிவாரண்ட்டும் தன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி நித்யானந்தா சொல்றாராம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு தொடர்பாக பிரபாகரன் மீது இந்திய அரசு வழக்கு பதிவு செய்து பிடிவாரண்ட் பிறப்பித்தது இன்டர்போல் போலீஸ் உதவியையும் நாடியது இதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரபாகரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது நடக்கிற கதை எதையாவது கதை கதைக்கச் சொல்லுங்கள் என்றாராம் விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் அந்த மாவீரனுக்கான பிடிவாரண்ட்டுடன் தனக்கானதை மமதையுடன் ஒப்பிட்டு காட்டி ஏளனமாகச் சிரிப்பது நித்யானந்தா வழக்கம் என்கிறார்கள் பிரபாகரனிடம் படை இருந்தது என்னிடம் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாராம் அப்படின்னு ஆசிரமவாசிகள் கூறுகிறார்கள் நித்தியானந்தா நேரடியாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி செல்லலை நேபாள நாட்டு வரைக்கும் தரைவழி பயணமாக போய் அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்கிறாரு அப்போ அவரோட காலாவதியான பாஸ்போர்ட்டை கிழிச்சு எரிச்சிட்டாராம் இப்போ அவர் இந்திய நாட்டோட குடிமகன் இல்லையாமா பெலிக்ஸ் அப்படிங்கிற கரிபியா நாட்டின் குடிமகன்தான் இப்போ இருக்கிற நித்யானந்தாவான் இப்போது அந்த கரிபியா நாட்டோட பாஸ்போர்ட்னால தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றாரா நித்யானந்தா அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு தீவிரமாக தேடிகிட்டு இருந்தப்போ அவர் எந்த நாட்டிலையும் தங்கலை கரிபியா தீவு கூட்டங்களுக்கு இடையில் சர்வதேச கடல் எல்லைகளில் கப்பலில் சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று வாரங்களுக்கு முன்னாடி தான் அவர் கரை ஒதுங்கினாரு அப்படின்னும் கொரோனா நடவடிக்கையினால் அவர் தேடுற பணியை வந்து இந்திய அரசு வந்து நிறுத்திடுச்சு அப்படிங்கிறதுனால கைலாசா நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு வீடியோவில் உள்ள படி பார்த்தா நித்யானந்தா தங்கி இருக்கிறது வனுவாட்டி என்கிற தீவில் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது இந்த தீவு ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமெரிக்காவின் நார்த் கலிஃபோர்னியாவிலிருந்து ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் நியூ கினியா என்கிற மேற்கிந்திய தீவுகளில் கிழக்கு பகுதியில் புகழ்பெற்ற சலமன் ஐலாண்ட் என்கிற தீவின் தெற்கு பகுதியில் இந்த வானுவெட்டி தீவுகள் அமைந்துள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வானுவாட்டி குடியரசு நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட தீவு கூட்டங்கள் இது ஒரே தீவில் தனித்தனி தீவுகளாக இருக்கிற ஒரு தீவு கூட்டங்கள் தீவில் குடிப்பதற்கான தண்ணீர் கூட இல்லை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம் தண்ணி இல்லா காட்டுக்கு ஓடிய நித்தி இந்த நாட்டிலேயே மொத்தமாக ஆறு சதவீதம் தான் விவசாய நிலமே இருக்குது இந்த நாட்டில் அடிக்கொருக்கா பொங்குற எரிமலைகளும் கடும் புயல்களும் சகஜமாக வருமா இந்த நாடு ஸ்விஸ் போல வங்கிகளை கொண்டதுனால தான் எந்த நாட்டில் இருந்து வேணாலும் இந்த நாட்டு வங்கிகளுக்கு பணம் போடலாம் பயன்படுத்திக்கிட்ட நித்யானந்தா கோடிக்கணக்கான பணங்களை வனுவாட்டி தீவில் வச்சிருக்கிறாராம் அவரோட ஆன்லைன் யோகா வகுப்புகளுக்கான கட்டணமும் வானுவாட்டி வங்கி மூலம்தான் வசூலிக்கப்படுதான் மொத்தத்தில் நம்ம கைலாசாங்கிறதுங்க எங்க இருக்குது அப்படின்னா வனுவாட்டி சுற்றி இருக்கிற மனித நடமாட்டமே இல்லாத குடிக்கக்கூட தண்ணி இல்லாத ஒரு தீவு நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி மாட்டிக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கன்னு சொல்லி நித்தி மாட்டிக்கிறா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நான் நித்யானந்தா ஆசிரமத்தில் பல கொடுமைகளை அனுபவிச்சவீங்க நித்யானந்தா மாற்றதெல்லாம் இருக்கட்டும் எப்போ இன்டர்போல் உதவியோட நித்தியானந்தா கையில் விளங்கு மாட்டுவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்களாம்